Very good evening to all of you, my dear brothers. Good evening, Father. அற்புத சக்தி வாய்ந்த அந்தோனியாருடைய பெயரால் நம்ம இருக்கிறோம். அவர் மூலமா கேட்ட ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் கடவுள் கேட்கிறாருங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறோம். இந்த திருத்தலம்ங்கிறது நமக்கு மாத்திரம் இல்லை, எத்தனையோ ஆயிரம் பேருக்கு கடவுளுடைய அருளை பெற்று கொடுத்த ஒரு ஆலயம், புனிதமான ஆலயம். அந்த புனிதருடைய திருநாளை கொண்டாடுறதுக்காக வேண்டி ஜூன் மாதம் 13ஆம் தேதி கொண்டாடுறதுக்கு முன்னாடி நல்ல விதமா தயார் பண்றதுக்காக வேண்டி இந்த 4வது வாரமா நவ நாள் நவ வாரம் வச்சுக்கோங்களேன். அதனால அந்த நவ வாரங்களில் 4வது வாரமா இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஆண்டவரை போற்றுறதுக்காக வேண்டியும் நம்ம மாதாவை நினைச்சுக்கிறதுக்காக வேண்டியும் புதுமை வரம் பெற்ற அந்தோனியாரை பார்த்து வேண்டிட்டு உங்க மூலமா எனக்கு இந்த அருளை பெற்று தாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்காக வேண்டி இங்க இருக்கிறோம். அதனால நம்ம ஒவ்வொருத்தருமே தனிப்பட்ட விதமா நம்ம மனசுல இருக்கிற கருத்தை தெரிவிக்கணும். அதே சமயத்துல நம்ம குடும்பத்துக்கு வேண்டியது, நம்மோடு இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே பிளெஸிங்ஸ் வேணும், இறைவனுடைய ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு இந்த பலிபூசையில பங்கு கொள்வோம். இந்த பலிபூசை நம்ம சிறந்த முறையில் பங்கேற்கணும்னா நம்முடைய பாவங்களை ஆண்டவர் நீக்கணும் அப்படிங்கிற முறையில பாவ மன்னிப்பை பத்தி பாவ மன்னிப்பு அழைக்கதி கேட்டு ஆண்டவருடைய அருளை பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கனியான புனித மரியாளையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
ஜெபிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனிதான் தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம் மக்களாகி எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் சுதனுமாகிய அதே இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும். அப்போஸ்தலர் பணியில் இருந்து வாசகம். அதிகாரம் 7 இறைவார்த்தை 51, அதிகாரம் 8 இறைவார்த்தை 1 வரை. அந்நாட்களில் முடியப்பர் மக்களையும் மூப்பரையும் மறைநூல் அறிஞரையும் நோக்கி கூறியதாவது, திமிர் பிடித்தவர்களே, விருத்த சேதனம் இல்லாத உள்ளமும் செவியும் படைத்தவர்களே, பரிசுத்த ஆவியை நீங்கள் எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். முன்னோருக்கு ஏற்ற மக்கள் நீங்கள். இறைவாக்கினர்களுள் யாரைத்தான் உங்கள் முன்னோர் துன்புறுத்தவில்லை? அது மட்டுமன்று, அவர்கள் நீதிமானுடைய வருகையை முன்னறித்தவர்களையும் கொலையும் செய்தனர். இப்போது நீங்கள் அந்த நீதிமானையே காட்டிக் கொடுத்து கொலை செய்தீர்கள். வானதூதர்களின் வழியாக நீங்கள் திருச்சட்டத்தை பெற்றிருந்தும் அதை பின்பற்றவில்லை. இதை கேட்டவர்கள் உள்ளத்தில் கோபம் பொங்க அவரை பார்த்து பற்களை நரநரவென கடித்தனர். முடியப்பரோ பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய் வானத்தை உற்று நோக்கினார். அப்போது கடவுளின் மாட்சிமையும் அவரது வலப்பக்கத்தில் இயேசு நிற்பதையும் கண்டு, இதோ வானம் திறந்துள்ளதையும் மனுமகன் கடவுளின் வலப்பக்கம் நிற்பதையும் காண்கிறேன் என்றார். அதை கேட்டு அவர்கள் எல்லோரும் பெரும் கூக்குரலுடன் காதை மூடிக்கொண்டனர். ஒருமிக்க அவர் மேல் பாய்ந்து அவரை நகருக்கு வெளியே தள்ளி அவரை கல்லால் எரிய தொடங்கினர். சாட்சிகள் தங்கள் மேலாடைகளை சவுல் என்னும் ஓர் இளைஞனிடம் ஒப்படைத்தனர். அவர்கள் கல் எரிகையில் முடியப்பர், ஆண்டவராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டார். பிறகு முழங்காலிட்டு உரத்த குரலில், ஆண்டவரே, இப்பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதீர் என்று சொல்லி உயிர் துறந்தார். முடிப்பர் கொலைக்கு சவுல் உடன்பட்டிருந்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு.
நான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். Gospel according to Saint John, 6th chapter, verses 30 to 35. அக்காலத்தில் மக்கள் இயேசுவிடம், அவர்கள் உம்மை நாங்கள் விசுவாசிக்க ஓர் அருங்குறி பார்க்க வேண்டும், என்ன அருங்குறி செய்வீர், என்ன செயல் ஆற்றுவீர், அவர்கள் உண்பதற்கு வானகத்திலிருந்து உணவு அருளினார் என்று எழுதி உள்ளதற்கு ஏற்ப எங்கள் முன்னோர் பாலைவனத்தில் மன்னாவை உண்டனரே என்று கேட்டனர். இயேசு அவர்களை நோக்கி, உண்மையிலும் உண்மையாக உங்களுக்கு சொல்லுகிறேன், வானகத்திலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோயீசன் அல்லர், வானத்திலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருளியவர் என் தந்தையே, ஏனெனில் வானினின்று இறங்கி வந்து உலகிற்கு உயிர் அளிப்பவரே கடவுள் தரும் உணவு என்றார். அவர்களோ, ஆண்டவரே, இவ்வுணவை எப்பொழுதும் எங்களுக்கு தாரும் என்றனர். அதற்கு இயேசு, நானே உயிர் தரும் உணவு, என்னிடம் வருகிறவனுக்கு பசியே இராது, என்னில் விசுவாசம் கொள்பவனுக்கு என்றுமே தாகம் இராது என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். நானே வானிலிருந்து இறங்கி வந்த உண்மையான உணவு. நான் இல்லை, ஆண்டவர் சொல்றேன். வானிலிருந்து இறங்கி வந்த உண்மையான உணவு நமக்காக வேண்டி காத்திருக்கிறாரு. அவரு, நீங்க எப்போ வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரை பத்தி தெரியும் அவருக்கு. ஒவ்வொருத்தரை பத்தி என்னை எனக்கு தெரிவதை விட அவருக்கு தான் தெரியும். அதனால சொல்றாரு, நான் உங்க கூட இருக்கணும், உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் மோட்சாகரம் ஒரேதான் போயிடுறது இல்லை, மோட்சாகரம் போகணும், உங்களுக்காக வேண்டி வழி தயாரிக்கணும், ஆனால் உங்கள் கூட தான் இருப்பேன். அதுக்காக வேண்டி அவர் ஏற்படுத்தினது தான் உண்மையான உணவு, திவ்ய நற்கருணை. இதன் மூலமாக உங்களுக்கு நான் எப்போ உங்கள் கூட எப்பயுமே இருப்பேன், நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் கேட்பேன் அப்படின்னு திட்டவட்டமாக சொல்கிறார். அந்த உணவை அது உண்டு தான். இன்னைக்கு நம்ம முதல் வாசகத்தில் கேட்டோம், முடியப்பர், முடியப்பர்ங்கிற வார்த்தை வந்து செயின்ட் ஸ்டீவன், எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. செயின்ட் ஸ்டீவன் எப்படி முதல் முறையாக ஒருத்தருக்காண்டி உயிரை கொடுக்கறது அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்குறோம். திருச்சபையை ஆல்மோஸ்ட் ஏற்படுத்தினதே அவர். ஏன்னு கேட்டால், இதுவரை நம்ம கேட்டிருக்கிறோம் பெரிய தலைவர்களை பற்றி, பின்பற்றுறது, அவங்க பின்னாடியே போகிறது, அவங்க சொல்கிறது இதே பின் இதெல்லாம் செஞ்சுருக்குறோம். ஆனால் ஒருத்தருக்காண்டி உயிரை கொடுக்குறன்னு சொல்ல வரும்போது தான் முதல், அதனால தான் புரோட்டோ மார்ட்டர், முதல் என்ன தீர் இது மார்ட்டர்னு சொல்கிறோம். ஆனால் உயிரை கொடுத்துருக்கிறார் முடியப்ப ஸ்டீவன் எப்படி, ஆண்டவர் மேலே உள்ள பக்தினால. ஆண்டவர் வந்து தான் நம் உண்மையான மெஸ்ஸையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இருந்த எல்லா அப்போஸ்தலர்களையும் ஆண்டவர் அவரை மாத்திரம் கூப்பிட்டு முதல் மார்ட்டர், வேத சாட்சியாக அவர் மரணம் அடைகிறதுக்கு அவரை கூப்பிட்டுருக்கிறாரு. அதுக்கப்புறம்தான் உண்மையான திருப்பமே வந்துச்சு. என்னங்க, அவர் இறந்து போயிட்டாராம, எப்படி அவரை கல்லால் எரிஞ்சு கொண்டாங்க, எப்படி ஆண்டவர் கிறிஸ்து மேலே இருந்த நம்பிக்கையினால. அதனால அன்னையில் ஆரம்பிச்சு தான் நம்ம திருச்சபை, யாருனாலும் சரி, ஒரு தடவை நம்ம ஆண்டவரை வந்து, இவர் தான் கடவுள், என்னை ஏற்படுத்தினவர், என்னை காத்துட்டு இருக்கிறவர், எனக்கு வேண்டி எல்லாம் செய்கிறவர் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உயிரை கொடுத்தவங்க எத்தனையோ ஆயிரம் பேர், அன்னையிலேருந்து இன்னைக்கு வரலாம், உயிரை கொடுக்கறது ரெடியாக இருக்கும். நம்மளும் தான் ஒரு சில சமயம் பயம் இருக்கும், என்ன நான் இருக்க என்கிட்ட இருக்கிற பக்தியை பார்த்தா ஒருவேளை ஆண்டவரை மறுதளிச்சிருவனோ, தெரியாதுன்னு பீட்டர் மாதிரி நானும் சொல்லிடுவனோ அப்படின்னு பயம் இருக்கலாம்.
ஆனால் அதே ஆண்டவர் தான் எனக்கு சொல்கிறாரு, உனக்கு பயம் வேணாம், ஏன்னு கேட்டால் என் மேலே பக்தி இருந்தால் போதும், என் பின்னாடி இருந்தால் என்னை பின்பற்றினா போதும், அந்த உணவு அருந்துனா போதும், உனக்கு வேண்டிய திடனை, உனக்கு வேண்டிய ஆற்றலை, உனக்கு வேண்டிய சக்தியை நான் கொடுக்குறேங்கிற நான் கொடுக்குறேன். அதனால் பயப்படவே தேவையில்லை. அதனால தான் இந்த நம்ம கிறிஸ்தவ மதம்ங்கிறது எப்பயுமே இருக்கும், யாரும் அழிச்சிட முடியாது, யாருமே அழிச்சிட முடியாது முடியாது. ஏன்னு கேட்டால் உண்மையான கடவுளை நம்புறதுனால நம்புறதுனால அதான் அதனால அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, நம்ம அந்தோனியார் மூலமாக அந்த ஆண்டவரை அப்ரோச் பண்ணுறோம். ஒரு அது இன்டர்மீடியரின்னு சொல்லலாம் இல்லை, இடையில இவர் போய் அவர்கிட்ட போய் சொல்லி, நம்ம அந்தோனியார்கிட்ட நம்ம சொல்கிற அவர் போய் நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லி, பாவம் கொடுத்துட்டா நல்லதில்லை அப்படின்னு. நான் ஸ்கூல்லேருந்து வர்றேன், அதனால ஸ்கூலில் வந்து லாஸ்ட் அண்ட் ஃபவுண்ட் ஆர்டிகல்ஸ் ஒரு சின்ன ஒரு செக்ஷன் இருக்குது, ஒரு சின்ன ரூம் இருக்குது, அதுக்கு இன்சார்ஜ் ஒரு டீச்சர் இருக்கிறாங்க. டெய்லி காலையில் பேரண்ட்ஸ் வருவாங்க, வந்து நேற்று சாயந்தரம் என் மகன் வந்து இப்போ அது டிஃபன் கேரியரை மறந்து போயிட்டான், பாட்டில் மறந்து போயிட்டான், இல்லாட்டினா பென் மறந்து போயிட்டான்னு சொல்லி அந்த ரூமில் இருக்க பார்த்து அவங்க எடுத்துகிட்டு போவாங்க டெய்லி. இதை தான் ஹெவனில் இருக்குது, மோட்சத்துலேயும் இதுதான் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுறோம், ஏதாவது தொலைஞ்சு போச்சு நகை நட்டு தொலைஞ்சு போச்சு, நான் மேலே சொல்கிறோம் அந்தோனியார்கிட்ட போய் அந்தோனியாரை பார்த்துக்குங்க, எனக்கு ரொம்ப வேல்யூ உள்ள ஒரு வஸ்து இப்படி காணா போயிடுச்சு, நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும், நிச்சயமாக கொடுப்பாரு. அதனால தான் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் போகிறோம் இல்லையா, ஒருத்தருடைய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் திருச்செவு பூரா நம்ம அந்தோனியார் நினச்சிட்டா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, லாஸ்ட் அண்ட் ஃபவுண்டு, ஐ ஹவ் லாஸ்ட் ஐ ஹவ் ஃபவுண்ட், யார் மூலமா, யார் மூலமா, அந்தோனியார் மூலமா. அதனால இங்கே இருக்கணும் இன்னைக்கு, நம்ம எல்லாரும் இதை தொலைச்சிட்டோங்கிற வரல, ஆனால் சொல்கிறேன் ஒரு ஒரு பிரத்தி ஒரு நல்ல ஒரு விசேஷ விதமான ஒரு பக்தி நம்ம அந்தோனியார் மேலே ஏற்படுச்சுன்னா அது இது ஒரு ஒரு காரணம். என்னென்னா எது தொலைஞ்சு போனாலும் சரி, எது நமக்கு நோ வி ஆஃப் லாஸ்ட் எனிதிங், அவர்கிட்ட போய் சொல்லிட வேண்டிய அந்தோனியாரை எனக்கு ரொம்ப வேணும் இது, ஆனால் தொலைஞ்சு போச்சு எப்படின்னு தெரியாது, எதுனாலும் தெரியாது, எதுனால் ஆனால் நீங்கள் தான் எனக்கு கண்டுபிடிச்சி கொடுக்கணும். ஃபைன் ஃபைன், நம்ம எதிர்பாராத சூழ்நிலையில் கட்டாயம் வந்துடும். அதனால நமக்கு அந்த அந்த ஒரு திடமான ஒரு பக்தி இருக்கணும், பக்தி ஆண்டவர் மேலே தான் பக்தி இருக்கணும். ஆனால் அவரை அப்ரோச் பண்ணுறதுக்கு நம்ம ஆண்டவரே தேர்ந்தெடுத்த ஒரு ஒரு புனிதர் தான் புனித அந்தோனியார் சொல்லுவோம். அஃப்கோர்ஸ் அந்தோனியாருடைய பக்தி எல்லாருக்குமே நமக்கு எல்லாத்துக்குமே இருக்குது. விசேஷ விதமாக அன்னைக்கு நம்ம அவரை என்ன பார்க்குறோம்னா, மிரக்கிள் வர்க்கர், அற்புதம் செய்கிறவராக பார்த்துருக்குறோம். அப்படின்னா இன்னைக்கு நம்ம ஆண்டவர் என்ன சொன்னாரு, நானே விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு அப்படின்னு சொல்றார். அதாவது நம்ம நற்கரணின்னு வாங்குறோம், நம்ம உண்பன் திங்கிறோம், அதாவது ஆண்டவரை வாங்குறோம். இந்த இதை நம்ம அந்தோனியார் இருந்த காலத்துல வாட் தே கால் இட் ஆல்பிஜென்சியன் ஹெரசின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு இது வந்துச்சு. என்ன என்ன வாதம்னா, நற்கரணியில் ஆண்டவர் எப்படி இங்கே இருக்க முடியும், அவர் கடவுளுங்க, அவர் மோட்சத்தில் இருக்காருங்க, அவர் எதுக்கு இருக்காரு, எதோ நம்ம தான் பக்தியோட அந்த நற்கரணியை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு வாதம் இருந்துச்சு. அதை எதிர்க்கிறதுக்காண்டி நம்ம கடவுளே ஏற்படுத்தின ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் நம்ம அந்தோனியார். என்னாச்சு, எல்லாம் தெரிஞ்ச ஒரு அற்புதம் தான், ஆனால் ஒரு சின்ன சில வார்த்தைகளில் சொல்கிறதுல இப்போ எல்லாம் கேட்குறது அப்போ இது நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். என்னாச்சு, ஒரு நாள் அந்தோனியார் வந்து கோயிலில் பார்த்துருக்காரு, யாருமே இல்லை அவர் அவர் காலத்தில், அவர் காலத்தில் யாருமே இல்லை. என்னங்க இன்னைக்கு அது இன்னைக்கு சண்டே ஞாயிற்றுக்கிழமையில் கூட கோயிலுக்கு வரமாட்டாங்களா அப்படின்னா, இந்த ஊரில் அப்படித்தாங்க அவ்வளோ பக்தி இல்லை அப்படின்னு சொன்னோம். அப்போ என்ன செஞ்சார், பக்கத்தில் இருக்க இது சமுத்திரத்துக்கு போனார், அங்கே போய் ப்ரீச் பண்ணார். நம்ம அந்தோனியார் அங்கே போய் ப்ரீச் பண்ணும்போது அங்கே எல்லோரும் பார்க்குறாப்புலே, நிறையா பேர் பார்க்குறாப்புல, ஒரே ஃபிஷ்ஷஸ் அந்த மீன் கூட்டமே வந்து பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அவரை திறந்த வாயை வச்சுக்கிட்டு நம்ம அந்தோனியார் பேசுறதுலாம் கேட்டுட்டே இருந்துச்சான். மக்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனாங்க. அன்னையிலேருந்து எல்லாரும் கோயிலுக்கு வர ஆரம்பித்தாங்க. இதை பார்த்துட்டு அதில் ஒரு ஆள், ஒரு பெரிய அந்த ஊரில் ஒரு பெரியவர் ஒருத்தர், நம்ம ஆண்டவர் நற்கரணையில் இல்லைங்கன்னு சொல்கிறவர், அதாவது நம்பாதவர், அவர் என்ன சொன்னார், நீங்கள் பட்சிகள்லாம் பேசுவீங்க, பேர்ட்ஸ்லாம் பேசுவீங்க, ஃபிஷ்ஷஸ் மீனுக்கெல்லாம் பேசுவீங்க, எங்கே நற்கரணையில் ஆண்டவர் இருக்கிறார் சொல்லி ப்ரூவ் பண்ணுங்க. என்கிட்ட இருக்கிற ஒரு கழுதை இருக்கு, அதை வந்து நம்ம ஆண்டவர் இருக்கிறாரு சொல்லி ஏதாவது ஒரு வகையில் காட்டுச்சுன்னா நானும் நம்புறேன் அப்படின்னு. உடனே அந்தோனியாருக்கு ஒரு ரொம்ப ரொம்ப இஷ்டமாயிருச்சு. இது ஒரு சேலஞ்ச், ஒரு சேலஞ்ச்.
அப்படின்னு சொல்லி ஏத்துக்கிட்டேன் என்ன நான் காட்டுறேன். சரி, எப்படி காட்டுவீங்க அப்படின்னா, அந்தோனியாரே சொல்லிட்டார், உங்க கழுதைய கழுதைய மூணு நாள் சாப்பாடு போடாத, புட்டிவை புட்டிவை தண்ணி கொடுக்காத, நான் காட்டுறேன் அப்படி. ரொம்ப சிம்பிள், ஆனால் ரொம்ப நல்ல ஒரு நல்ல ஒரு உதாரணம் நமக்கு. ஆண்டவர் உண்மையிலே நமக்காக வேண்டி பாடுபட்டு மாத்திரம் இல்லை, உயிர் தெழுந்தது மாத்திரம் இல்லை, நமக்காண்டி இன்னும் இருக்கிறார், இங்கேயே நம்ம கூட இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார். அதை ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி நம்ம ஆண்டவரே அவரை ஏற்படுத்தி என்ன செஞ்சார், மூணு நாள் அந்த கழுதைக்கு எதுவும் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி மூணாவது நாள் வந்துச்சு. மூணாவது நாள் வந்தபோது நம்ம ஆண்டவர் அந்தோனியார் என்ன சொன்னார், பூசையை ஒப்பு கொடுத்தார், திருப்பலி ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்துட்டு என்ன சொன்னார், ஆண்டவர்கிட்ட ரொம்ப பக்தியோடு வேண்டிக்கிட்டு, ஆண்டவரே இன்னைக்கு டெஸ்ட் எனக்கு இல்லை உங்களுக்கு தான், இங்கே இது உங்களுக்கு எப்படி உங்களுக்கு அவன் பாருங்கள், நீங்கள் எனக்கா எங்களுக்காண்டி கொடுத்த அந்த உணவில் நீங்கள் இல்லைன்னு சொல்கிறான், நற்கரணையில் இல்லைன்னு சொல்கிறான், அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் எடுத்துருக்க சேலஞ்சு அது உங்களுக்கு தான் சேலஞ்ச், அதனால் இப்போ நீங்கள் தான் புது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பூசை முடிஞ்சிச்சு. பக்தியோடு அந்த நற்கரணையை எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு முன்னாடி வர்றார், கோயிலுக்கு முன்னாடி வர்றார். அவன் அதே சமயத்தில் கழுதையை கூட்டு வரணும், அங்கே எங்கே இழுத்துட்டு வரணும், இழுத்துட்டு வந்து அந்த கோயிலுக்கு முன்னாடி கழுதைக்கு தேவையான எல்லா உணவையும் போட்டு தண்ணியெல்லாம் வச்சு அது பார்க்குறாப்புல கொண்டு வர்றான். அப்போ நம்ம அந்தோனியார் நம் இப்போ நற்கரணியை கொண்டுட்டு முன்னு போனால் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் என்ன நடந்துச்சுன்னு தெரியும். என்ன, கழுதை வந்து உடனே பொதுவாக அறிவு இல்லாத அந்த ஒரு மிருகங்கிறது நம்ம என்ன எதிர்பார்ப்போம் அப்படின்னா, விழுந்து அடித்து ஓடி இதை சாப்பிட போகும், நான் தீனியை சாப்பிட போகும், இல்லாட்டி தண்ணி குடிக்க போகும். அது செய்யலைங்க, செய்யலை. ரெண்டு முன்னாடி காலை முன்னாடி போட்டு நம்ம அந்தோனியாருக்கு வச்சுருந்த நற்கரணிக்கு முன்னாடி முழங்கால் படிச்சு அன்னைக்கு தான் அவன் மனம் திரும்பினான், அவரோட சேர்த்து நிறைய பேர் மனம் திரும்பினாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு ஒரு அறிவு இல்லாத ஒரு ஜீவனுக்கு வந்து நம்ம ஆண்டவர் தன்னையே காமிச்சார்னா நமக்கு எப்படி, நமக்கு அறிவு உள்ள நம்ம என்ன பண்ணணும், ஏதோ ஆண்டு கோயிலுக்கு வந்தால் கும்பிடு போட்டு போகிறதுக்கு இல்லை, ஆண்டவர் என் காண்டி இருக்கார், என்ன காண்டி இருக்கிறார், எனக்கு நம்ம ஒருத்தர் காண்டி இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கணும். அதில் தான் நமக்கு உண்மையிலே உண்மையான பக்தின்னு சொல்ல முடியும். அந்தோனியார் மூலமாக நம்ம கேட்குறதெல்லாம் கிடைக்கும், கிடைக்கும். ஆனால் ஆண்டவர் மறந்துட முடியாதே, பூசைக்கு வர்றதுன்னா பிரசங்கத்துக்கு அப்புறம் தான் வருவேன், ஏன் பாவம் சாமியார் கஷ்டத்துக்கு கத்திக்கிட்டே இருக்கிறாரு, அது முடிஞ்ச உடனே போவோம், இல்லாட்டினா இந்த இன்னும் டைம் இருக்கு, மெதுவாக போகணும். இதுக்காண்டி ஆண்டவர் எனக்காண்டி காத்திருக்கிறார், அவர் சொல்ற வார்த்தையில் போற ஒரு அர்த்தம் இருக்கு, அவர் சொல்ற பேர் முதல் வாசமாக இருந்தாலும் ரெண்டாவது வாசமாக இருந்தாலும் சுவிசேஷ வாசமாக இருந்தாலும் அதன் மூலமாக நமக்காண்டி ஆண்டவர் ஏதோ சில கருத்துக்களை நமக்கு சொல்கிறதுக்காண்டி இருக்கிறார். அதன் மூலமாக தான் நம்முடைய வாழ்க்கையை முன்னேற்றுறதுக்கு ஒரு வழி இருக்குது. நம்ம எல்லாருமே பாவிகள் தான், ஏதோ ஒரு வகையில் நம்முடைய திங்கிங் லெவலில் நோ தாட்ஸ் நோ சிந்தனைகளில் சரி, இல்லாட்டினா வார்த்தைகள் மூலமாக, இல்லாட்டினா செய்கள் மூலமாக எத்தனையோ பேரை அஃபண்ட் பண்ணிடுறோம், எத்தனை பேருக்கு எதிராக பேசிடுவோம், செஞ்சிருவோம். ஆனால் ஒவ்வொரு செய்கிற ஒவ்வொரு தரமும் ஆண்டவர் என்ன கேட்குறாரு, திரும்ப வந்துடு என்கிட்ட, திரும்ப வந்துடு, நான் உனக்கு பாவ மன்னிப்பு தர்றேன். அதன் மூலமாக நம்ம எல்லாம் சேர்ந்து இருப்போம், எல்லாரும் ஒற்றுமையாக இருப்போம், எல்லாரும் சேர்ந்தோம் சேர்ந்து வாழ்வோம், மகிழ்ச்சியாக இருப்போம் அப்படிங்கிற ஒரு ஒரு நல்ல செய்தியை ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அதனால தான் அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, திருப்பலிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன் இந்த திருத்தலத்தில் நமக்கு அந்த திருப்பலியின் மூலமாக ஆண்டவர் உணவு நம்ம கொடுக்குறார், நம்மோட சேர்ந்துடுறார், நம்ம கூட அப்படியே ஒருத்தர் ஆயிடுறார். அதன் மூலமாக என்ன ஆகுது, கடவுளே என்னோட சேர்ந்து வரும்போது என்ன ஆகுது, நானும் கடவுளாக மாறிடுவேன். அதனால தான் அந்தோனியார் ஒரு அற்புத வரம் படைத்தவராக இருக்கிறது நம்ம நம்புகிறோம். ஆனால் அது மாத்திரம் இல்லை, நம்மளும் ஒரு ஒரு வரம் அந்த வரத்தை கொண்டிருக்கலாம், அந்த வரத்தை நமக்கும் ஆண்டவர் கொடுக்குறார். எப்படி, நம்ம கூட இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நம்ம நல்ல விதமாக பார்க்கும்போது, நல்ல விதமாக பேசும்போது, அவர் பிடிக்கல இவர் பிடிக்கல அவங்கலாம் எனக்கு இது பத்தா இது தூரமாக வச்சு அந்த மாதிரிலாம் கிடையாது. கிறிஸ்தவங்கன்னு சொல்லிட்டா என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லாரும் சேர்ந்து ஒரே மக்கள் அப்படின்னு இல்லை. எப்படி நம்மளை ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறாரோ அதே மாதிரி எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கிறாரு. ஏன்னா அவருக்கு ஒவ்வொருத்தருக்கும் முக்கியம், நம்ம ஒவ்வொருத்தருமே அவருடைய பார்வையில் ரொம்ப முக்கியமானவங்க. அதனால் ஆண்டவர் அவங்கள ஆசீர்வதிக்கும் போது நான் எப்படி அவங்களுக்கு எதிராக பேச முடியும், முடியாது.
அதனால தான் கிறிஸ்தவங்கள் சொல்லிட்டா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்க வந்து தீமையே செய்யாதவங்க, மற்றவங்கள பற்றி பேசாதவங்க, தப்பாக பேசாதவங்க, எல்லாருக்கூடையும் அன்பாக இருக்கிறவங்க. லவ், நோ, ஜீசஸ் இஸ் லவ் இன்கார்னேட்னு சொல்கிறோம் இல்லையா. அதனால் அந்த ஆண்டவர் பற்றி நம்ம மேலே மேலே பேசுகிறதுக்காண்டி தான் அந்தோனியார் நமக்கு இருக்கிறார். நோ, ஆண்டவரை மறந்துட முடியாது. அந்தோனியார் மூலமாக எல்லா அற்புதங்களையும் செய்கிறதுக்கு நம்ம ஆண்டவர் தயாராக இருக்கிறதுனால, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்னும் நிறையா அற்புதங்கள்லாம் நான் சொல்லலாம். நம்ம இப்போ அந்தோனியார் செஞ்ச அற்புதம் தேவையில்லை நமக்கு. நமக்கு தேவையெல்லாம் ஒன்று தான், அந்தோனியார் மூலம் கேட்டது நிச்சயமாக கிடைக்கும். அதுதான் அதுதான் முக்கியம். அது இருந்தால் போதும், அந்த அந்த நம்பிக்கை, ஆழ்ந்த நம்பிக்கை இருந்தால் போதும், நிச்சயமாக நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் கேட்கிறதெல்லாம் கிடைக்கும். அதனால் அன்பார்ந்த சகோதரிகளே, எல்லாருக்கூடையும் அன்பாக இருக்கிறதுக்கு பழகுவோம், பழகும் எல்லாருக்கூடையும். இந்த இப்போ அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது முஸ்லீம்ஸ் பிரதர்ஸ் இவங்கெல்லாம் இன்னைக்கு வந்து என்ன ஆரம்பிக்கிறாங்க, ரம்ஜான் ஃபாஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம நிச்சயமாக ஒவ்வொரு குடும்பத்தை சேர்ந்தவங்களும் ஏதோ ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஹிந்து ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. நம்ம கிறிஸ்தவங்கள்னாலே அர்த்தம் என்ன, எல்லாத்தையும் அன்பு செய், அந்த அன்பு மூலமாக அவங்களும் நம்ம ஆண்டவர் தெரிஞ்சுக்கிடுவாங்க. நம்ம காற்று அன்பு மூலமாக நம்ம யாரையும் கன்வெர்ட் பண்ண தேவையில்லை, யாரையும் கன்வெர்ட் பண்ண தேவையில்லை. நம்ம காற்று அன்பு மூலமாக நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை மூலமாக எல்லாருமே, இவங்க ஏன் இவங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கே, இவரை பார்த்தா ரொம்ப வெரி நைஸ் ஜென்டில்மேன் ஆல்வேஸ் அப்படின்னு எதுக்கான்னு சொல்ல முடியும், ஆண்டவர் மேலே இருக்கிற அன்புனால. அந்த அன்பை நம்ம வந்து மற்றவங்களுக்கு காட்டுறதுனால நான் அவங்க பார்த்து கிறிஸ்தவங்கள்லாம் ஓ நல்லவங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அதை தெரிஞ்சுக்கிறது பாடுபடும், அது தெரிஞ்சதுக்கான முன் வருவோம். இன்னைக்கு நம்ம அந்தோனியாருடைய பேரை உச்சரிச்சுக்கிட்டு அவர் மூலமாக நம்ம நிச்சயமாக இன்னைக்கு பூசைக்கு முன்னாடி நம்ம கேட்டோம்ல, எத்தனை பேர் நான் அவங்களுடைய கருத்தை தெரிவிச்சிருக்காங்கன்னு தெரியல. சோ மெனி ஆஸ்க் ஃபார் பிளெஸிங்ஸ். எல்லாத்துக்கும் அந்த புனித அந்தோனியாருடைய மூலமாக, அவருடைய வரத்தின் மூலமாக, அவருடைய இப்போ ஆசீர் மூலமாக ஆண்டவர் எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இந்த திருப்பலியில் ஒப்புக் கொடுக்கும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும்
தமது பரிசுத்த மேதபேகத்திற்காக பாகவும் ஆண்டவரே, அக்களிப்புறும் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். இப்பெரும் மகிழ்ச்சிக்கு உரிய காரணத்தை நீர் தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிட நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் சம்மரியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்பட்டிருக்கும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களித்து அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்பட்டிருக்கின்றது. இதை
என் நினைவாகச் செய்யுங்கள். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர்த்தும்மா பாலா, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். சிறப்பாக இந்த திருப்பலியில் இறந்த ஆன்மாக்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கின்ற குடும்பங்களுக்கு ஆறுதலும் இறந்த ஆன்மாக்களையும் நினைவு கொண்டருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரைப் போல இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியுணல் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். சிறப்பாக பல்வேறு கருத்துக்களுக்காக இந்த திருப்பலியில் அவர்கள் நினைத்து வந்திருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களுடைய ஏக்கங்களையும் விருப்பங்களையும் ஆசீர்வாதத்தையும் நீர் புனித அந்தோணியார் வழியாக தயவாக அவர்களுக்கு கொடுத்தரணும். The people who have offered the masses today at the altar of God, may their prayers and petitions be granted through the intercession of St. Anthony. Punitha Kannithayana Maria, avarude kanavarana Punitha Yosephum, Punitha Thiruthoodar ivvulaigal makku ugandavarai irundor, Punitha Andoniyar anaivarudanum naangal nilai vaazhvil pangu kollum thagudhi pettrum, um thirumagan Yesu Kristu valiyaga உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் பன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து செல்வோம்.
பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமத்தை ஸ்துதிப்பதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்றளவும் தரணும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரணும். எங்களை சோதனையில் விடாதேயும் ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் மாட்சிமையும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தொருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும். Thank you.
எந்த கருத்துக்காண்டி நம்ம அந்தோனியாட்ட ஸ்பெஷலாக வேண்டிக்கிறோமோ அந்த கருத்தை இன்னும் ஒரு தடவை தெரியப்படுத்துவோம். நம்ம ஆண்டவருக்கு அந்தோனியாருடைய வரத்தின் மூலமாக நம்ம கருத்து மாத்திரம் இல்லை, கேத்தலிக்ஸ் மீன்ஸ் யூனிவர்ஸ் இல்லை, நம்ம ஒருத்தர் மாத்திரம் இல்லை. இங்கே சேர்ந்துருக்குறவங்க எல்லாரும் இன்றைக்கி நம்ம கேட்டோமே, காலையிலேருந்து சாயந்தரம் வந்து நடந்த பூசையில் பூரா எத்தனையோ பேர் கொடுத்து எத்தனையோ பேர் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டுருக்காங்க. இவங்க எல்லாருடைய கருத்துக்களும் இங்கே சேர்ந்திருக்கிற எல்லாருடைய ஃபேமிலிஸ்லேயும் நம்ம அந்தோனியார் மூலமாக கடவுள் தம்முடைய ஆசீர் வழங்குன்னு சொல்லி ஒரு நிமிஷம் மௌனமாக வேண்டிக்கிறோம். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பித்த திருவுளமான உம்மக்களை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மாட்சிக்கு உரிய உடலின் அழிவற்ற உயிர் தழுதலுக்கு வந்து சேர அருள் வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவினம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்தது. Thank you. Novena of 90 days to St. Anthony, today fourth day. In the name of the Father, and of the Son, and of the Holy Spirit. Those who are standing in the line also, you can follow being in English. Introductory prayer for each day. O God, who is the author of all nature and grace, and admirable in all your saints, and in particular in our glorious protector St. Anthony, whom you have made so beloved of many, and the helper to whom we fly in our necessities, you can mention your needs. Pray for your intentions. Succor us in our dangers and enrich us with your gifts. Deign, O Lord, through his merits and intercession, to deliver us from every evil, and grant us the grace which we ask in this novena, should it be for the good of our souls and for your greater glory. Amen. O incomparable St. Anthony, powerful sustainer of all virtues, Our Father, who art in heaven, hallowed be thy name. Thy kingdom come, thy will be done, on earth as it is in heaven. Give us today our daily bread. Forgive us our trespasses, as we forgive those who trespass against us. And lead us not into temptation, but deliver us from evil. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women.
and blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Glory be to the Father, and to the Son, and to the Holy Spirit. As it was in the beginning, is now, and ever shall be, world without end. Amen. Concluding prayer. O glorious Father, and protector St. Anthony, whose love of Jesus was so wondrously rewarded that you were privileged to hold him in your arms in the form of a little child, by the ineffable consolations which inundated your soul, by the compassion which you showed towards the afflicted and poor, by the gift of miracles which our Lord granted to you, obtain for us the pardon of sins, the granting of all our needs, the fulfillment of all our obligations, a holy life and a happy death, that following your footsteps during our life on earth, we may merit to live with you eternally in heaven. Amen. Pray for us, O blessed St. Anthony, that we may be made worthy of the promises of Christ. Let us pray. O Lord, may the ardent prayers of St. Anthony give joy to your church, that it may ever find itself strengthened with spiritual succor and merit to obtain heavenly happiness. We ask this through Christ our Lord. St. Anthony, pray for us. St. Anthony, pray for us. St. Anthony, in the name of the Father, and of the Son, and of the Holy Spirit. Adi Devuni.
Dear brothers and sisters in Christ Jesus, indeed we are really privileged to be here in this holy sanctuary, adoring the living Lord, the Eucharistic Lord, who abides for each one of us now, and the Eucharist Lord looks at each one of us and our own needs. Devadi Devan nam munbaga nammai ellam utru nokku vannam namakku munbaga veettirukkum inda devanai nam aaradhithu vanangi avarukku nandri kooruvom. நமக்கு இந்த ஒரு நல்லதொரு சந்தர்ப்பத்தை, சூழ்நிலையை, வாய்ப்பினை இந்த நேரத்தை நமக்கு கொடுத்ததற்காக நம்முடைய உள்ளத்தையும் நம்முடைய எண்ணத்தையும் மாற்றி வேறு இடங்களுக்கு செல்லாமல் இந்த நேரத்தை ஆண்டவருக்காக செலவழிப்பதற்காக நமக்கு வாய்ப்பு கொடுத்ததற்காக நன்றி கூறுவோம். We shall praise and thank the Lord for the time that he has given to us, making us to come over here and asking us to speak to him. The good Lord is now in front of us. Let us all worship him. Let us bow our heads and pray that the good Lord speaks to us and listens to our prayers and petitions. Saint John, in his gospel 14th chapter, dear friends, Jesus tells us, as I am going to my Father's place, I would like to take everyone to my Father's house. At the same time, whoever is keen to pray in my name, my Father will grant you all your needs and prayers and petitions, the graces, favors to live in this world, though there may be some struggle, some suffering, but remember that I have won the world. Be courageous, and I became victorious, and that grace is in front of us, dear friends. ஆண்டவரை முழுவதுமாக நாம் நம்பிக்கையோடு அவரோடு நாம் இப்பொழுது உறவாடி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இயேசுவின் பெயரால் நாம் எதையெல்லாம் கேட்கிறோமோ அவையெல்லாம் நமக்கு பரமதந்தையாய கடவுள் கொடுப்பார் என்ற வாக்குறுதியை நமக்கு ஆண்டவராகி இயேசு யோவான் அச்சேதியில் 14வது அதிகாரத்தில் நமக்கு கூறுகிறார். அற்புதங்கள் செய்கின்ற இந்த நம்முடைய இயேசு பெருமான் வாக்குறுதிகள் தவறாமல் நமக்கு தன்னுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றும் இந்த தெய்வம் நாம் இன்று அவருடைய கண் முன்பாக உட்கார்ந்து முழங்காலிலிருந்து நின்று கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய மன்றாட்டுக்களை கேட்க வேண்டும் என்று நாம் தயவாக ஜெபிக்கின்றோம். அதே சமயத்தில் அப்போஸ்தல் ஜேம்ஸ் ஹாஸ் ரிட்டன் இன் ஹிஸ் லெட்டர், வாட் இஸ் த ரீசன் some of you are not able to receive God's answer to your prayers and petitions. And being the apostle, one who was always with the Lord Jesus, the apostle who gave his life as a martyr, first martyr among the apostles, he says, perhaps there is a strained relationship between you and God. Perhaps you are not asking him with full faith, with full devotion.
நாம் ஒருவேளை முழு நம்பிக்கையோடு நம்முடைய ஜபங்களையும் நம்முடைய மன்றாட்டுகளையும் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் ஒருவேளை கேட்காமல் இருக்கலாம். அந்த நம்பிக்கை குறைவான விசுவாசத்திற்காக நாம் ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டு இங்கே வந்திருக்கின்ற நூற்றுக்கணக்கான மக்களுடைய தேவைகளுக்காக நாம் ஜெபிப்போம். நாம் பொருள் உணர்ந்து ஜெபிப்போம். The Lord who listens to our prayer and petitions, certainly He is ready to fill the gap, even if there is some defect in our faith, in our trust. As human beings, we always commit mistakes. Yet the Lord, once we surrender, He is ready to fill up even that deficiency of the faith and the trust. But let us trust and surrender to Him. I request the choir to sing Arpudangal Seigiravar Inge Irukkirar. Namaste.
Dear friends, as we thank the Lord for His gracious presence in the midst of us, let us not forget all the miracles that are taking place in the shrine. It is only through the intercession of Saint Anthony or our Mother Mary. But the miracles are taking place from the Heavenly Father through Jesus Christ in the Holy Spirit. That Eucharistic Lord is in front of us. So He is the real source of giving the eternal life to each one of us. He is the real source of inspiring all of us. He is a good shepherd who provides and protects all of us. He is the person who always heals, comforts each one of us from our sickness and infirmities and all our problems. As the devotees, all of us have come here to place our prayers and petitions. The good Lord looks at us while we bless with the Blessed Sacrament, the Eucharistic Lord. During that time, those who are having physical infirmities, perhaps you can touch with your hand and pray for the healing, because the Eucharistic Lord heals every time as we bless the people with the Eucharist. And that is a miracle that takes place throughout the world in all the shrines. Now we shall all adore and sing the Thandumerku song. வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவு எங்களுக்கு பெற்று சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.